இந்த வீடியோல நம்ம கேரளா ஃபேமஸ் பாலக்காடன் சிக்கன் கறி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். பாலக்காடன் சிக்கன் கறி பண்றதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஜீரகம், சோம்பு, குருமளகு இத மூணையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இத ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணி ஒரு ஓரமா எடுத்து வெச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு panல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூளையும் ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இனி இதில் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வெந்து உடையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வணங்கினதும் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். சிக்கன் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஃபுட், அதாவது ஒரு முழுமையான புரத உணவு. இந்த புரோட்டீன் நம்ம பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த சிக்கனை மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சோம்னா பாலக்காடன் சிக்கன் கறி ரெடி ஆயிரும். கடைசியா மல்லி இலைய தூவி சூடா பரிமாறலாம்.